இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கீழே விழுந்து காயம்பட்டுறான், ஒரு நாலஞ்சு நாள் பெட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இறந்து போகிறான்னு வச்சுக்கிடுங்க. இன்னொருத்தன் வந்து ஒரு ட்ரெயின் ஓடுது, ஓடுற ட்ரெயினில் விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறான், உடலெல்லாம் செதஞ்சு போயிடும். இப்போ நம்ம எதை நினைக்கிறேன்னு ட்ரெயினில் அடிபட்டு இறந்தவன் வந்து ஒரு கொடுமையான சாவுக்கு பலியாயிட்டாங்கிற மாதிரி நமக்கு தோற்றம் அப்படி தருது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பாடியினுடைய சிஸ்டமே என்னென்னு சொன்னால், ஒரு அதிகமான வலியை வந்து வர்ற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது வந்து அந்த கனெக்ஷன் கட் பண்ணிடும், அந்த வலியை நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், நமக்கு வந்து ஒரு மனோரீதியான பிரச்சனைகள், மனோரீதியான அழுத்தங்கள் இருந்துன்னு சொன்னால் நம்ம மைண்டே வந்து என்ன ஆயிருந்துச்சுன்னா மைண்டே டிசார்டர் ஆயிரும். மைண்டு டிசார்டர் ஆகிட்டுன்னு சொன்னால் என்ன சொன்னால் கஷ்டம் இருக்கிறத அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். மைண்டு டிசார்டர் ஆகிட்டு அப்புறம் அவனுக்கு வந்து எல்லாமே ஆனந்தமாக இருக்கும், ஆனந்த குத்தாட ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த மாதிரி ஒரு டிசார்டருக்கு கொண்டு போயிருது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னால் அந்த மன அழுத்தம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தன்மையை கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் வரும்பொழுது உங்கள் பிரச்சனைகளெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசை லேஸாக்கி விட்டுரும். அப்போ உங்கள் மனசை வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆகிற அளவில், ஒரு தடம் பொருளை வைக்கிற அளவுக்கு வராது. அதனால் ஒரு மன ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னா பக்தியினுடைய அம்சமாக கடைசி முடிவு என்னென்னு சொன்னால், அது சரணாகதி வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போச்சுன்னு சொன்னால் அதுதான் பக்தியினுடைய ஒரு தேவை. பக்தியில் பண்ணலாம், அது சரணாகதி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சும்மா வியாபாரம் பண்ணுற மாதிரி பற்றி பண்ணோம்னு சொன்னால் அதுவும் கூட ஒரு பலன் இருக்குது, ஒரு கொஞ்சம் மன ஆறுதலை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வியாபாரத்தை நம்பி இறைவன் வந்து ஆட்சி உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்குறாருன்னு சொல்லியெல்லாம் என்ன, அது வந்து கொஞ்சம் இயற்கைக்கு விரோதமாக போயிடுறது. அப்போ அதில் என்னென்னு சொன்னால் நம்முடைய கர்ம பலன்களை தான் நமக்கு வந்து வேலை செய்யும். நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் கர்மா பலன்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் கிருஷ்ணர் வந்து பகவத் கீதையில் ஐ எம் நெய்தர் அ டூயர் நார் அ டெஸ்ட்ராயர், ஐ எம் ஒன்லி அ மானிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீயே தான் உன்னோட கர்ம வினைக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வந்து போன ஜென்மத்தில் நாங்கள் தெரியாமல் நிறையா பண்ணிட்டோம், அதனால தான் இந்த ஜென்மத்தினுடைய விளைவுகள் கஷ்டங்கள் எல்லாமே. இதுக்காக இந்த ஜென்மத்தில் மனம் வருந்தி போன ஜென்மத்தில் நான் தெரியாமல் எந்த பிழை செய்திருந்தாலும் மன்னிச்சுக்க கூடாதா அப்படின்னு கடவுளர் கேட்கும்போது, உண்மையாகவே நம்ம மன்னிக்கப்படுறோமா, அல்லது இந்த ஜென்மத்தில் நாம் நல்ல வினைகளையே செய்துட்டு நல்ல எண்ணங்களாலேயே இருக்கிறதுனால போன ஜென்மத்து வினைப்பதிவுகள் மறக்கப்படுகின்றதா, எதனால் வந்து சில சம்பவங்கள் நல்லவைகளாகும், சில சம்பவங்கள் என்ன என்ன முயற்சி செய்யணும் நடக்காமலும் இருப்பது எதனால்? இல்லை, அதான் நம்ம சொன்னோம்ல, நீங்கள் வந்து கர்ம வினைகள்ங்கிறது வந்து ஒரு 40% வந்து கர்ம வினைகளாக இருக்குது, 60% வந்து நம்ம கையில் இருக்குது. நம்ம 60% வச்சு அந்த 40% நம்ம கொஞ்சம் எதிர்கொள்ள முடியும். ஆனால் டைரெக்டாக வந்து அந்த உடனே நம்ம எனக்கு நான் நல்லது பண்ணிட்டேன்னா எனக்கு ரிசல்ட் எங்கேன்னெல்லாம் உடனே கேட்க முடியாது. நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டேன்னா உடனே பதில் கொடுக்க வேண்டாமான்ட்டுலாம் கேட்க முடியாது. நம்ம கடமை என்னன்னு சொல்லி சொன்னால் நல்லது பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலைகள் மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம எத்தனையோ பிறவிகள் நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள இதுகள்லாம் வந்து தொடருதுங்கிறது தான். ஆனால் என்னென்னு சொன்னால் நம்முடைய முயற்சிக்கு அங்கே வாய்ப்பு இருக்குங்கிறது இருக்குது, ரெண்டும் சேர்ந்து வருது. அது நம்ம முந்தின கர்மாவனையும் போய் தொடருது, நாமளும் செய்கிறோம். இந்த 40-60 ஒரு பர்சன்டேஜ் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இது குடிச்சுன்னு சொன்னால் அது ஜெயிக்கும், அது குடிச்சுன்னா இது ஜெயிக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பர்சன்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நமக்கு நல்லது நடக்கலாம், மோசமானது நடக்கலாம். ஆனால் நம்ம கடமை என்னன்னு சொன்னால் நல்லது செய்கிறதுங்கிற ஒரு அம்சத்தோடு நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் மோசமான விளைவுகளோடு நல்லதாக மாறும். அதனால் அது நமக்கு போகுதுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பொதுவாக வந்து எனக்கு இன்னும் பிறவி வேண்டான்னு தான் எல்லாருமே வேண்டுறாங்க. ஆனால் என்னோட நிலை அப்படி இல்லைங்க, எனக்கு இன்னொரு பிறவி வேணும்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த போன ஜென்மத்தில் தெரியாமல் எதையோ பண்ணிட்டு வந்துட்டோம், அந்த வேண்டுதல் பண்ணி வந்தனா இல்லை வேண்டாமையா என்னோடய வினைப்படி வந்தனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் கான்சியஸாக எனக்கு இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னு கேட்டால் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது பிறவி வேண்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பிறவி வேணும்னு சொல்கிறீங்க. பிறவி வேண்டான்னு சொல்கிறவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க? அவங்க என்ன ஏன் வேண்டான்னு சொன்னால், அங்கே எங்கே நிறைய கஷ்டங்களாக இருக்குது, இங்கே எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் பிறவி வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவங்க ஏதோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இந்த கஷ்டம்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய உடல் போன பிறகு உடல்லிருந்து நம்முடைய சூட்சும சரீரம் வந்து வெளியே வருதுங்கிறது. அந்த சூட்சும சரீரத்துக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே அதுக்கு வந்து பாடி மூலமாக தான் அனுபவங்கள் ஏற்படும். இப்போ சிலவங்களுக்கு உதாரணமாக நம்ம உடல்லிருந்து பாடி அந்த சூட்சும சரீரம் மட்டும் வெளியே வந்த மாதிரி எத்தனை பேருக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். அப்போது அந்த உடல் வந்து இயக்கத்தில் இருக்கும், இருந்தாலும் உடலில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை வந்து நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அப்போ எது நமக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அந்த மனோ சரீரங்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்துக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அதுதான் ஃபீல் ஆகும். இப்போ அது வந்து எதையாவது பார்க்கும், எதையாவது கேட்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த உடல் மூலமாக செயல்படுற மாதிரி அதுக்கு அனுபவம் இருக்காது. இப்போ உதாரணமாக, ஆனால் அதுக்காக நம்ம அறிவில் தான் நம்முடைய நினைவுகள் மெமரி எல்லாமே எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த பாடியில் கிடையாது, எல்லாமே சூட்சும சரீரத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாருமே பிறவி வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து பாடியை விட்டு வெளியே போன பிறகு அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள்லாம் எங்கே தங்கியிருக்குன்னு சொன்னால், அந்த மனோ சரீரத்தை தான் தங்கியிருக்கும். இப்போ நீங்கள் நல்ல ஒரு காஃபி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காஃபி குடிக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த மனோ சரீரம் அங்கே இருந்துன்னு சொன்னால் மனோ சரீரத்துக்கு முன்னால் எல்லாருமே காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு காஃபி குடிக்கிறதுல ஆர்வம் இருந்துன்னா உங்களால் காஃபியை டேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் காஃபியை டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சாகணும். இப்போ எல்லாருமே என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு பிறப்பே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ வந்துன்னா அந்த பிறப்போட இருக்கிறனால அவங்களுக்கு அப்படி நினைக்கிறாங்க. உண்மையிலே இந்த உடலை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு தான் முதல்ல பிறப்பேணும்னு சொல்லி கியூவில் ஃபஸ்ட்டு கியூவில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. யாருக்கெல்லாம் பிறப்பேணும்னு சொன்னால் முதல் வரிசையில் அவங்க தான் நிற்பாங்க. அது சும்மா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு அந்த பிறவியினுடைய நோக்கம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அந்த ஆசைகளே இல்லாதவங்களுக்கு தான் பிறவி இருக்காது. இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிகள் வந்து இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிறது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய ஒரு பக்குவம் வந்துட்டுன்னு சொன்னால், அவங்களுக்கு பிறப்பு வேணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளில் ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்துன்னு சொன்னால், கண்டிப்பாக பிறவியை டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் தீரணும்னு சொல்லி ஒத்த காலம் நிற்பாங்க. இப்போ எனக்கு பிறவியே வேண்டான்னு சொல்கிறவங்க தான் முதல்ல பிறவியை கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு இது இல்லை. அது கதை தொடருதா?